தேர்வு தேசிய கல்விக் கொள்கை விவகாரங்களைப் போல் ஓபிசி இடஒதுக்கீடு விவகாரத்திலும் எடப்பாடி பழனிசாமி அரசு இரட்டை வேடம் போட வேண்டாம் என MK Stalin விமர்சித்துள்ளார். ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பாக MK Stalin வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டிலிருந்து அகில இந்திய தொகுப்புக்கு அளிக்கப்படும் MBBS, BDS மற்றும் முதுநிலை மருத்துவ கல்வி இடங்களில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடுத்த வழக்கில் மத்திய மாநில செயலாளர்கள் அடங்கிய குழு அமைத்து முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளரை நியமிப்பதற்கு பதிலாக மருந்துகள் கொள்முதலுக்கு பொறுப்பாக இருக்கும் உமாநாத்தை பரிந்துரைப்பது உள்நோக்கம் கொண்டது என MK Stalin கூறியுள்ளார். மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் 50% இடஒதுக்கீடு வழக்கில் அதிமுக அரசு குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும், நீட் தேர்வில் நிகழ்த்தியது போல் இன்னொரு நாடகத்தை அரங்கேற்ற அதிமுக அரசு துணை போகிறதா எனவும் MK Stalin கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வு மசோதா, தேசிய கல்விக் கொள்கை ஆகியவற்றில் நாங்கள் எதிர்ப்பது போல் எதிர்க்கிறோம், நீங்கள் நினைத்ததை செய்யுங்கள் என்று மத்திய பாஜக அரசுடன் திரைமறைவு கூட்டணி வைத்தது போல் 50% இடஒதுக்கீட்டு உரிமையில் இரட்டை நிலைப்பாடு எடுக்காமல் வெளிப்படையாக செயல்பட வேண்டும் எனவும் அதிமுக அரசுக்கு MK Stalin வலியுறுத்தியுள்ளார்.